சேலம் மாநகர் மாவட்டம் சார்பில் கேப்டன் பிறந்தநாளை முன்னிட்டு ஸ்ரீ காவடி பழனி ஆண்டவர் ஆசிரமத்தில் தேமுதிக சார்பில் தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்தநாள் வறுமை ஒழிப்பு தினமாக உலகம் முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தமிழகம் முழுவதும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் கேப்டன் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். அதன் ஒரு பகுதியாக சேலம் கொண்டப்ப நாயக்கன்பட்டி பகுதி மற்றும் உயிரியல் பூங்கா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நிர்வாகிகள் கழகக் கொடியேற்றி இனிப்புகளை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து சேலம் மாநகர மாவட்டம் சார்பில் கேப்டன் பிறந்தநாளை முன்னிட்டு நீடூழி வாழ வேண்டி சேலம் சூரமங்கலம் பகுதியில் உள்ள ஸ்ரீ காவடி பழனியாண்டவர் ஆசிரமத்தில் முருகனுக்கு தங்கத்தேர் இழுக்கும் வைபவம் நடைபெற்றது. முன்னதாக முருகனுக்கும் வள்ளி தெய்வானைக்கும் சுவாமிகளுக்கும் பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் மற்றும் பல்வேறு வாசனை மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. சேலம் ஒன்றிய செயலாளர் அப்பாவு தலைமையில் நடைபெற்ற இந்த வைபவத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநகர மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு தங்கத்தேரை இழுத்தார். லட்சார்ச்சனை செய்யப்பட்டு மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அப்பகுதியிலிருந்து வந்த ஏராளமான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிங்காரவேல், கிருஷ்ணன், கண்ணன், சகாதேவன், அப்புசாமி, முத்துகிருஷ்ணன், குமார், ராஜா, ஆனந்தன், பாஸ்கர், சசிகுமார், வெங்கடேஷ், கனகராஜ், சக்திவேல், பிரகாஷ், லோகநாதன், சசிகுமார், பரமசிவம், சிவா, அழகேசன், தேவேந்திரன், மகளிர் அணி ஒன்றிய நிர்வாகிகள் செல்வி, ருக்மணி, நித்யா, மேகலா, கண்ணன் மற்றும் மாவட்ட அவைத்தலைவர் செல்வகுமார், மாவட்ட பொருளாளர் தனசேகர், துணை செயலாளர் மாவட்ட பொருளாளர் தனசேகர், துணை செயலாளர் சுந்தரம், பேபி பொதுக்குழு உறுப்பினர் செல்வராஜ், கேப்டன் மன்ற செயலாளர் பன்னீர்செல்வம், கொண்டலாம்பட்டி பகுதி செயலாளர் செந்தில்குமார், சேலம் மாவட்ட செய்தி தொடர்பாளர் நாராயணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனா்.